ஏதேன் தோட்டத்தில் குளிர்ச்சியான வேளையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதாமோடு ஏவாளோடு உலாவி வந்த நேரம், குளிர்ச்சியான வேளை, எம்மா ஒரு சீசனுடைய மனக்கண்களை திறந்த ஒரு நேரம். ஆகையால் இந்த நாட்களிலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தேவ கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். ஆசாரிப்பு கூடாரத்தில் மேஜிக்குரிய அப்பம், அந்த மேஜிக்குரிய அப்பத்தை ஆசாரியன் புசிப்பதற்கு முன்பாக அதற்கு தூபமிட வேண்டும். அந்த தூபம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டுகிறது. தூபம் காட்டின பிறகுதான் ஆசாரியன் அந்த மேஜிக்குரிய அப்பத்தை எடுத்து புசிப்பான். இன்றைக்கும் கர்த்தர் அப்பம் என்று சொன்னால் நானே ஜீவ அப்பம் என்று யோவானிலே 6:48 வசனத்திலே இயேசு விதமாய் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் அப்பத்தை புசிக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை புசிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம். அப்படியானால் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது மிக அவசியம். அந்த மேஜிக்குரிய அப்பம் புசிப்பதற்கு முன்பாக அதுக்கு தூபம் காட்டி பிறகே புசிப்பார்கள். அப்படின்னா நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பம் புசிப்பதற்கு முன்பாக அப்பம் புசிக்க போகிறோம், மேஜிக்குரிய அப்பத்தை நம்ம புசிக்க போகிறோம். எல்லாம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் போடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரலோக பிதாவே, நாங்களுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் இந்த அருமையான இந்த மாலை வேளையில் உம்முடைய அன்புக்குரியவர்கள், உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் உம்முடைய வார்த்தைக்காக ஓடி ஓடி வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசும். அடியேனுடைய மூளையிலிருந்து, அறிவிலிருந்து, சுயத்திலிருந்து, சுய பலத்திலிருந்து வார்த்தை வரக்கூடாது. என்னை மறைத்து நீர் பேசும், நீர் பேசும். உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகமத்திலே தேவன் சொல்லிய வார்த்தையை அவள் பிடித்தவளாய் அந்த வார்த்தையின்படி கேட்டபடினாலே அவள் விண்ணப்பங்களுக்கு, ஜபங்களுக்கு, வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுத்தார். வாசிக்கலாம் யோவான் 8:32 வசனத்தை நம்ம வாசிப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். தம்மிடத்தில் வந்தவர்களை, வியாதியஸ்தவர்களை சுகமாக்கினார். பிசாசின் பிடியிலே இருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். தேவன் இந்த பூமியிலே ரெண்டு விதமான ஊழியத்தை செய்தார். இயேசு அவர் முதல் விடுதலின் ஊழியத்தை செய்தார், ரெண்டாவது மகிமையின் ஊழியத்தையும் செய்திருக்கிறார். ரெண்டு ஊழியனா என்ன அப்படின்னா, வியாதியோடு வரவங்களுக்கு, பிசாசு பிடியிலிருந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு எடுத்த உடனே சத்தியத்தை சொல்ல மாட்டார். அவங்களுக்கு எடுத்த உடனே அவங்க பிரச்சனை அப்படி, அவங்கள் மரித்தவர்களாய் வருகிறார்கள், வியாதி உள்ளவர்களாய் வருகிறார்கள், பிசாசு பிடித்தவர்களாய் வருகிறார்கள், அவர்களுக்கு விடுதலை நோக்கி வருகிறார்கள். விடுதலை நோக்கி வருகிறவர்களுக்கு தேவன் விடுதலின் ஊழியத்தை செய்தார். அதற்கு பிறகு அதே நபரை அவர்களை மீண்டும் தேவாலயத்தில் கண்டு மகிமையின் ஊழியத்தை சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எதினை சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிப்போம். 38 வியாதி கொண்டு ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த இயேசு அவனை கண்டு வெகு காலமா வியாதிஸ்தவன் என்று அவனை அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா கேட்டார். அதற்கு வியாதிஸ்தவன், ஆண்டவரே, ஒருவனும் இல்லை, இறங்கி விடுகிறான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தான் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இயேசு செய்த விடுதலின் ஊழியம் அவனுக்கு போய், ஞானசாந்தத்தை பத்தி சொல்லல, பரிசுத்தாவி அபிஷேகத்தை பத்தி சொல்லல, அவனுக்கு சத்தியத்தை பத்தி அவனுக்கு எதுவும் சொல்லல. அவன் விடுதலைக்காக அங்கே 38 விடுதலைக்காக காத்திருக்கிறான், சுகத்துக்காக காத்திருக்கிறான். ஆகையால் அவனை கத்த சுகமாக்கினார். திரும்ப அவனை தேவாலயத்தில் அவரை கண்டு, தேவாலயத்தில் கண்டு, இதோ பார்த்தீங்களா, இங்கே கவனிங்க, இதுதான் மகிமின் சுவிசேஷம், இதுதான் மகிமின் சுவிசேஷம். தேவாலயத்தில் அதற்கு பிற்பாடு அவனை தேவாலயத்தில் சுகமாக்கப்பட்டவன் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறான். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், திடீர்னு பார்த்தா அவன் உட்காந்துருக்கிறான். 38 வியாதியில் இருந்து சுகமாக்கி அங்கே வந்து சத்தியத்தை கேட்கும்படி அங்கே வந்து உக்காண்டிருக்கிறான். அவனை பார்க்குறாரு, அவனை பார்த்து, ரொம்ப சந்தோஷம், சபைக்கெல்லாம் வரேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலை. அவனை கூப்பிட்றாரு, ஸ்பெஷலாக அவனை கூப்பிட்றாரு, இங்கே வாங்க, இங்கே வா. அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ சுஸ்தமானாய். அவன் சுகமாக்கி போகும்போது சொல்லலை, அவனை சுகமாக்கும் போது சொல்லலை, திரும்ப அந்த சத்தியத்தை கேட்கறதுக்காக வந்து உக்காண்டிருக்கிறனை பார்த்து சொல்கிறாரு, இப்போ உனக்கு நீ சுகமாயிட்டேன், தேவாலயத்துக்கு வந்துட்டேன், வசனத்தை கேட்க வந்துட்டேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இது மேல்ட்டு உனக்கு, ஆனால் திரும்ப அதிக கேடு உனக்கு வரக்கூடாது, அதுக்கு ஒரே ஒரு காரியம், பாவம் செய்யாத. இதுதான் 2வது ஊழியம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆழமான, அந்த மேலான, அந்த மகிமைக்குரிய சுவிசேஷத்தை அவனுக்கு அறிவித்தார். இனி நீ பாவம் செய்தினா திரும்ப என்ன வந்துடும், போன வியாதியெல்லாம் வந்துடும். அதுதான் ஆண்டவர் செய்த 2 ஊழியம். 1 விடுதலின் ஊழியம், 2 மகிமை. என்ன மகிமையின் ஊழியம்? சுவிசேஷத்தை, வசனத்தை அவன் இருதயத்தில் ஆணித்தரமாக விதைச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரியாக விதைச்சாரு. சத்தியத்தையும் அறிவை, சத்தியம் இனி உனக்கு விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்த உடனே விடுதலை கிடச்சிருக்கோம், நீங்கள் அப்போ தான் வந்திருப்பீங்க சபைக்கு. வந்த உடனே உங்களோட கத்தர் பேசியிருப்பார், உங்கள் வியாதி போக்கியிருப்பார், உங்கள் சூனிய கட்டை கத்தரை உடைச்சிருப்பார், உங்களுக்கு விடுதலை கொடுத்துருப்பார். நீங்கள் தரித்திரத்தில் வந்திருப்பீங்க, உங்களை ஐஸ்வர்யவனாக மாற்றிருப்பார். வேலாத வந்திருப்பீங்க, வேலையை கொடுத்துருப்பார். எல்லாத்தையும் கத்த செய்வார். ஆனால் இதெல்லாம் கொடுத்துட்டு இதோடு அந்த 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 அனுபவத்தோடு உங்களை நிறுத்திட மாட்டார். அதற்கு பிற்பாடு நீங்கள் முத ஜெபம் பண்ணாத வாங்கிட்டீங்க, வந்த உடனே வாங்கிட்டீங்க. ஆனால் இப்போ எப்படி கொடுப்பாருன்னா, சத்தியத்தின்படி தான் கொடுப்பார். ஒரு அழிலை சொல்லலாமா? அலையலோயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் அன்பாக உங்களுக்கு சொல்கிற காரியத்தை கவனிங்க. நான் 7 மலையாக இருந்து, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே, ஆண்டவரை அறியறதுக்கு முன்னே, ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே உடனே கிடச்சிடும். அப்போல்லாம் எனக்கு பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது. வசனம் தெரிஞ்சால் தான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லலை அவர். வசனம் தெரியாதே கொடுத்துட்டாரு, ஆலயத்துக்கு போகாதே கொடுத்துட்டாரு, ஆலயத்துக்கு போகாத என்னை உயர்த்திட்டாரு, ஆலயத்துக்கு போகாத என்னை பணக்காரனா ஆசீர்வச்சிட்டாரு. ஆனால் இப்போ நான் எல்லாம் கொடுத்து 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 இப்போ நான் சபைக்குள்ளே வந்துட்ட பிறகு, பாரு, இப்போதான் உனக்கு வசனத்தின்படி கேட்டால் தான் நான் உனக்கு கொடுப்பேன். இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் விடுதலைக்குரிய காரியம், இனி கொடுக்க போகிறதெல்லாம் சத்தியத்தை அறிஞ்ச பிறகு நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். நல்லா ஞானசான, ஐயோ அண்ணா, அப்போல்லாம் நான் ஜெபம் பண்ண உடனே கிடச்சிதே, இப்போ பாஸ்டிங் போட்டாலும் கிடைக்க மாட்டுது, ஜெபம் பண்ணாலும் கிடைக்க மாட்டுது, பாஸ்டருங்க ஜெபம் பண்ணுறாங்க அதுக்கும் கிடைக்க மாட்டுதுன்னா, இல்லை இல்லை, இனி நீ சத்தியத்தை அறிஞ்சாதான் உனக்கு விடுதலை. சத்தியத்தை நீ அறிஞ்சாதான் உன் ஜெபத்துக்கு பதில். அதனால்தான் அங்கே நம்ம வாசித்தோம் இல்லையா, யோவான் 8 அதிகாரம் 32 வசனத்தில் என்ன சொல்லுது, அது
இப்ப அந்த இடத்துல கொஞ்சம் அமுக்குறாரு, அமைக்கு வாசிக்கிறாரு. என்ன அமைக்கு வாசிக்கிறாரு? இப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு அழியில சொல்லாமா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறது சத்தியத்தின் மூலமா தான் இன்னைக்கு ஆசீர்வாதம். சத்தியத்தின் மூலமா தான் உனக்கு விடுதலை, சத்தியத்தின் மூலமா உன் ஜபத்துக்கு பதில் என்பதை கர்த்தர் இங்க சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 47வது வசனத்தை வாசிங்க, யோவான் 8:47. நல்ல கவனிங்க, நாமெல்லாம் யாரால உண்டானாலு? பார்த்தீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமெல்லாம் எதுக்கு செவி கொடுப்போம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு என்ன செய்யறானா? செவி கொடுக்கறான். ஆமென், அல்லேலூயா. யார் சொன்னது? இயேசுவே சொல்றாரு. இயேசுவே சொல்றாரு இந்த ரகசியத்தை. தேவனால் நாம உண்டாயிருந்தா என் வசனத்தை கேட்பான். அப்ப வசனம் கேட்காதால யாரு? நீங்களே முடிவு எடுத்துங்க. நான் சொல்ல பிரியப்படலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்காதால யாரு? தேவனால் உண்டானவர்கள் அல்ல. ஆமேன். வசனத்தை கேட்கறவங்க மட்டும்தான் தேவனால் உண்டானவர்கள். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு காமிக்க நான் விரும்புகிறேன். மாற்கேயுவின் சுவிசேஷம் 7:25 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறுபெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தால், அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தால், அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இந்த அம்மாவுக்கு ஏன் முதல்ல விடுதலை கிடைக்கல அப்படின்னா, கூப்பிட்டா விடுதலை கிடைக்கல, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தா விடுதலை கிடைக்கல. ஏன் ஆண்டவர் விடுதலை கொடுக்கலன்னா, அவளுக்கு சத்தியம் தெரியும். சத்தியம் தெரிஞ்சதுனால்தான் சிந்துகிறதெல்லாம் எனக்கு உரியதுன்னு சொன்னான். அவன் சொல்லுங்க, இல்லைன்னா அவன் அந்த சத்தியம் தெரியலன்னா அவன் அங்கே ஆண்டவர் சொன்னதுக்கு அவள் பதில் சொல்லியிருக்கவே முடியாது. வசனத்தை ஏற்கனவே அறிந்திருந்ததுனால நீ அந்த வசனத்துக்கு வர வரைக்கும் தேவன் காத்திருந்தார். அந்த வசனத்துக்கு வந்த உடனே நீ போகலான்ட்டார், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு வசனத்துக்கு வர வரைக்கும் நம்ம தேவன் காத்திருப்பார். வசனத்துக்குள்ளே வந்துட்டோம்னா அன்னைக்கே இன்னைக்கு நீ போகலான்னு சொல்லிட்டுவார். என்ன போகலாம்? ஓ, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் இயேசுநாதருடைய தாயார் மரியாள் அவர்கள் இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே இயேசுவை பார்க்கறதுக்கு வந்தாங்க. வந்த உடனே சீஷர்கள் சொன்னாங்க, உன் தாயாரும் உன் சகோதரர்களும் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஏசாமிக்கு உடனே சொல்லிட்டார், எனக்கு தாயார் யார், என் சகோதரர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தம்மை சூழ்ந்திருந்த தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் தான் யார் எனக்கு தாயும் சகோதரர்களுமா இருக்கிறாங்கன்ட்டார். சொல்லிட்டு அதோட விட்டு இல்லை, அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை ஞாபகப்படுத்தினார். என்ன ஞாபகப்படுத்தினார்? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயோ சகோதரம். அப்படின்னா மரியாள் அவர்களிடத்துல என்ன இல்லை அப்படின்னா, வசனம் இல்லை என்பதை இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். அவங்க வசனத்தின்படி ஜீவிக்கலை, வசனத்தின்படி இந்த உலகத்தில் வாழலை என்பதை தேவன் திட்டவட்டமாக சொல்லியிருந்தார். அப்போ நீங்கள் எல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறீங்க, எங்கள் அம்மா வசனத்தின்படி வரல அப்படின்னு அங்கே எடுத்து காமிச்சார். அது என்ன பாஸ்டர், இயேசுவே பெற்று எடுத்த மரியாள் அவர்களிடத்துல வசனம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி? வாசிக்கலாம் லூக்காயதனை சுவிசேஷம் 2வது அதிகாரம் 35வது வசனம். உன் ஆத்மாவையும் இங்க கவனிக்கணும். சிமியோன் மூலமாக மரியாளுக்கு வரக்கூடிய தீர்க்க தரிசனம், உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அங்க வந்தது எதுக்காக? அவங்க 8வது நாள் பிள்ளைய பிரதிஷ்ட பண்ண வந்திருக்கிறாங்க ஆலயத்துக்கு. அது யூதர்கள் முறைமையின்படி நியாய பிரமாணத்தின்படி பிள்ளையை 8வது நாள் ஆலயத்தை கொண்டாந்து பிரதிஷ்ட பண்ணணும்.
சுத்திகரிப்பு பண்ணணும், இதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல அங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க, யோசேப்பும் இருக்கிறாரு மரியாலும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இந்த வாக்கு தத்தம் கிடையாது, ரெண்டு பேருக்கு இந்த தீர்க்க தரிசனம் கிடையாது. மரியாளுக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனம், யோசேப்புக்கு தீர்க்க தரிசனம் கிடையாது. அது அவருக்கு தேவையே கிடையாது. காரணம் என்ன? ஏற்கனவே அவர் நீதிமான். ஒரு அலையில சொல்லுங்க, அலையிலோயா. யோசேப்பு யாரு? அவன் நீதிமானா இருந்து தன் மனைவியை அவமானப்படுத்த மனைவி மனது இல்லாதபடிக்கு ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருந்தான். அப்படின்னா யோசேப்பு ஏற்கனவே நீதிமான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மரியாதை என்ன இல்லை, நீதிமான் இல்லை. ஏன் நீதிமான் இல்லை? அவங்க எப்போ நீதிமான் ஆக முடியும்? வசனத்தை கேட்டால் தான் நீதிமான் ஆக முடியும். ஆமென் சொல்லாமா? அப்போ அவங்ககிட்ட வசனம் இல்லைன்றத கடவுள் அறிஞ்சு அங்கே தீர்க்க தரிசி மூலமாக மரியாளுக்கு தீர்க்க தரிசனம் வருது. ஒன்று ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும். அப்படின்னா தீர்க்க தரிசனம் எப்படி? பட்டைனா என்னது? உங்கள் கையில் இருக்கிறதுல என்னது? பட்டயம். அந்த பட்டயம் தான், வேற எந்த பட்டையும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலையிலேயோ சொல்லுங்க. அப்படின்னா தேவனுடைய வசனம் உன் ஆத்மாவின் சந்திக்கிற காலங்கள் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறிச்சு? இயேசு சிலுவிலே அறையப்பட்டிருந்த போது, இதோ உன் தாய், இதோ உன் மகன் அப்படின்னு சொன்ன இடத்துல நிறைவேறிச்சு. அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து குடும்பத்தை கூட பொறுப்புள்ளவராக அன்பின் யோவான் இடத்துல தாயை ஒப்புவிச்சுட்டு போனாரு அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் போஷிக்கிறவர், உங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறவர், உங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்குறவர், உங்கள் பிள்ளைகளெல்லாம் பாதுகாக்கிறவர் ஒரு தாயை மட்டும் ஒரு மனுஷங்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போவாரா? அதுக்கு ஒப்பு கொடுக்கல. வசனம் அவங்ககிட்ட இருக்குது, நீ போய் அந்த வசனத்தை கற்றுக்கொண்டினா நீயும் ரட்சிக்கப்பட்டு நான் போகக்கூடிய இடத்துக்கு நீ வருவேன்ற ரகசியத்தை அங்கே வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறார். அன்பின் யோவான் இடத்துல வார்த்தை இருக்குது. அன்பு அம்மாவைக்கிட்ட சொல்கிறாரு, நீ அங்கே போ, அது போகிற உன் மகன் அங்கே போ, அங்கே உனக்கு நீ என் வார்த்தை இது வரைக்கும் நீ கேட்கல, நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறேன், அந்த வார்த்தையெல்லாம் அங்கே கேட்டேன்னா தேவனுடைய வார்த்தை உன்னை ரட்சிப்புகளை கொண்டு வரும் அப்படின்றது மறைமுகமாக சொல்கிறாரு. அதற்கு பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்தனுடைய மரண நாளுக்கு பிற்பாடு தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:14 இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அப்போஸ்தலர்களோடு கூட இணைந்து அங்கு ஒருமனப்பட்டு 120 பேர்களோடு கூட செபிக்க ஆரம்பித்தார்கள். அங்கு அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில் வந்து அப்போஸ்தலர்களோடு கூட சேர்ந்து வசனத்தை கேட்டு அங்கே தான் அவங்களுக்கு ரட்சிப்பை நிறைவேறுது. அப்படின்னா வசனம் இல்லாத தாயாரை பார்த்து எனக்கு தாய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே யாராவது வசனத்தை நீங்கள் வசனத்துக்கு நீங்கள் உள்ளே வரல அப்படின்னா நாம் கூட அவருக்கு என்ன கிடையாது? தாயும் கிடையாது, சகோதரனும் கிடையாது. யார் வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்களோ, யார் வேத வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் அவருக்கு சகோதரர், அவங்க தான் அவருக்கு சகோதரி. வசனமே நீ பைபிளே எடுக்கலைன்னா நீ அவருக்கு சகோதரியே இல்லை. அவங்க அம்மாவுக்கே அந்த கதினா உனக்கு அதை விட பெரிய கதி. வாசிக்கலாம் யோவானேதனை சுவிசேஷம் 14:16 நம்ம வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 வாசிங்க. அதிலே அதற்கு இயேசு நானே வழியும், நல்லா கவனிங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் என்னது? வழி,
சத்தியம் ஜீவனா இருக்கிறார். இந்த பீலியாம் தீர்க்கதரிசி கழுது மேலே ஏறி நம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி போனான். அந்த இடத்துல அந்த கழுத மூன்று இடத்துல போச்சு. முதலாவது வழியிலே நின்றது, ரெண்டாவது பாதையிலே நின்றது, மூன்றாவது இடத்திலே நின்றது. நல்ல கவனிங்க, அந்த கழுது எங்கே நின்றது? வழியிலே நின்றது, பாதையிலே நின்றது, இடத்துல நின்றது. இந்த மூன்று வார்த்தையும் தான் இயேசு சொல்கிறாரு, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமாயிருக்கிறேன். அலையிலே சொல்லலாமா? அலையிலோயா? அந்த வழியிலே நின்றது எதை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. பாதையிலே நின்றது எதை குறிக்கிறது? அவருடைய சத்தியத்தை குறிக்கிறது. இடத்துல நின்றது எதை குறிக்கிறது? பரலோகத்தை குறிக்கிறது. ஒரு அலையிலே சொல்லலாமா? அலேலூயா. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளையன் பீலியான் தீர்க்க தரிசிக்கு கழுத நின்ற இடம் தெரியல, பீலியான் தீர்க்க தரிசிக்கு பாதை தெரியல, பீலியான் தீர்க்க தரிசிக்கு இடம் தெரியல. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் தெரியல. என்ன தெரியல? வழி, இடம், பாதை தெரியல. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆவிக்குரிய பிள்ளைங்க தான், ஆனால் அநேகருக்கு இது தெரியல. நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுவோம், இயேசு தான் நமக்கு வழி, அவர் தான் நமக்கு சத்தியம், அவர் தான் நமக்கு ஜீவன். அலேலூயா, அலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 1-3 வசனத்தை நம்ம வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், தேவனோடு இருந்தார், சகலமும், சகலமும் அவர் மூலமாய் உண்டானது, உண்டானது ஒன்றும் அவராலே அல்ல, அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, உண்டாகவில்லை. ஆமென் சொல்லுமா? ஏன் நம்ம ஏன் பைபிள் படிக்கணும் அப்படின்னா, இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையா இருக்கிற தேவனை நம்ம ஒரு ஒரு கப்பு சாப்பாடு சாப்பிட்டா தான் வயிறு நிரம்பும். அந்த இடத்துல வந்து 2 ஸ்பூன் சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? 2 ஸ்பூன் சாப்பிட்டு உலகத்தில் வாழ முடியுமா? வாழ முடியாது. இன்றைக்கு அப்படி தான் நம்ம உலகத்தில் எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுப்போம். ஆனால் பைபிள் படிக்கிற இடத்துக்கு வரும்போது மட்டும் 2 வசனம் வாசிக்கலாமா? 3 வசனம் வாசிக்கலாமா? ஒரு அதிகாரனுக்கு எப்படி என்ன, ஒரு அதிகாரனுக்கு என்ன படிச்சு முடிச்சிட்டேன் பாத்துக்க, ஒரு அதிகாரத்துக்குரிய வளர்ச்சி தான் உனக்குள்ள இருக்கும். ஆமென் சொல்லுங்க. 3 வசனத்துக்குரிய வளர்ச்சி தான் உனக்குள்ள இருக்கும். நீ எவ்வளவு தூரம் வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து எத்தனை அதிகாரம் படிக்கிறியோ அத்தனை அதிகாரத்தினுடைய வசனத்துக்குரிய தேவன் உனக்குள் வரும்போது உனக்குள்ள முழுவான நிறைவு ஏற்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் நம்ம முதலிடம் கொடுத்தாலும் வேதம் வாசிப்பதில் ஒரு அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 3 அதிகாரம் அது மேலே தாண்ட மாட்டாங்க. நான் ஒரு இந்து மார்க்கத்திலேருந்து வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எங்கள் சபையில் இருக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு 8 முறை பைபிள் படித்து முடிச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 25 150 அதிகாரம் வரைக்கும் பிள்ளைங்க படிப்பாங்க, பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும். பைபிள் படிக்கிறதுன்னு நாங்கள் பரிசு கொடுப்போம். வருஷம் வருஷம் பைபிள் படிக்கிறவங்களுக்கு நாமம் போட்டுட்டு மகாபாரதம் படிச்சிருந்தவங்க, 65 வயசு நிறைஞ்சவங்க 8 முறை வருஷத்துக்கு 8 முறை 5 வருஷம் படிச்சிருக்கிறாங்க. அதே போல 8 முறை முழங்கால்லேருந்து படிச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இயேசுவை மதிக்காதவங்க, வேதத்தை தூக்கி எரிஞ்சவங்க, ஏற்றுக்கொண்டவங்களை வீட்டுக்குள்ளே நுழைய விடாதவங்க முழங்கால்லிருந்து இன்னைக்கு வேதத்தை படித்து வேதமே உடம்பு ஃபுல்லாக சரீரம் முழுவதும் வேதமே முழுமை நிரம்பிச்சு நீங்கள் எங்கே வசனம் கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. பைபிளில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது, எத்தனை வசனங்கள் இருக்கிறது, மனப்பாடமாக சொல்லுவாங்க. ஆமாம் சொல்லம்மா. அலேலூயா, அலேலூயா. இந்த ரகசியம் எனக்கு ரொம்ப நாள் தெரியாது இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 3.5 வருஷமாக தான்
என் கண்ணே கத்தர் பிலியாம் கண்ணை திறந்தது போல கத்தர் என் கண்ணே திறந்தார். அற்புதம் அடையாளம், அற்புதம் அடையாளம், அதிசயம், இதிலே என் வாழ்க்கை என் ஊழியம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 3.5 வருஷமா ஆண்டவரே சத்தியத்தை அறியும்படியாய் என்னுடைய மனக்கண்களை கத்த திறந்திருக்கிறார். அலையலோயா. எப்படின்னு கேளுங்களேன், ஒரு குடும்பத்தில் 5 பேர் மெண்டல், ஒரே குடும்பத்தில். அவங்க இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் பாளையங்கோட்டை. அவங்க எங்கள் ஊர் மெட்ராஸில் மளிகை கடை வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, 5 பிள்ளையுமே மெண்டல். மெண்டல்லாம் சாதாரண மெண்டல்லாம் கிடையாது, சங்கிலி போட்டு கட்டி வைக்கிற மெண்டல், கோயம்பேட்டில் சுற்றி கிடக்கிற மெண்டல். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை, பல லட்சம் செலவு பண்ணிட்டாங்க. எங்கெங்கே போய் தர்காவில் போய் எங்கெங்கே சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்து 44 அப்படி கட்டி எல்லாம் வச்சு மந்திரவாதிலாம் பார்த்து அதை பார்த்து அதை பார்த்து முடிஞ்சு அதோடு விட்டுட்டாங்க. பைத்தியமாக உள்ள போய் திரும்பி கிடக்குதுங்க. சமீபத்தில் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என் சபைக்கு அந்த 5 மெண்டலையும் அந்த குடும்பம் ஆட்டாவில் தூக்கி போட்டுன்னு வந்தாங்க. நான் அன்றைக்கி இல்லை, நான் வெளியே ஊழியத்துக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு அவங்கள ஒருத்தவங்க மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுனால கொண்டு வாங்க அப்படின்ட்டேன். கொண்டு வந்துட்டாங்க. நான் அன்றைக்கி வீட்டில் இல்லாததுனால எல்லா மெண்டலும் சேர்ந்து மொட்டை மாடிக்கு போயிடுச்சு கீழே குதிக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் ஒரு அம்மா ஊழியக்கார அம்மா இருக்காங்க. பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து கம்பி எண்ணெய் போகிறோம், எல்லா மெண்டல் மொட்டை மாடியில் நிற்குது, நீ மட்டும் எல்லாரையும் வாந்த வாரியாந்து இங்கே போட்டுட்டு நீ மட்டும் ஊழியத்துக்கு போயிட்டேன். நீ இது உனக்கு தேவையில்லாத ஊழியம் இதெல்லாம், ஊரில் இருக்கிற மெண்டலெல்லாம் இங்கே ஏன் கொண்டாந்து போட்டு ஏன் உயிரை எடுக்கிற, நீ சீக்கிரமாக வர, ஏதாவது மண்டையை போட்டுச்சுன்னு வச்சுக்க. அவ்வளோதான், சபையை சீல் வச்சுட்டு போயிடுவாங்க பார்த்துக்க அப்படின்னுச்சு. ஏம்மா ஒரு நாள் மட்டும் பத்திரமா பார்த்துக்கம்மா வந்துடுறம்மா அப்படின்னேன். அன்றைக்கி நைட்டு யாரும் தூங்கலை, எங்கள் வீட்டம்மாலாம் தூங்கலை, எல்லாம் காவல். அதுக்கு எங்கள் கீழே குதிச்சிடக்கூடாதே, அதனால் எல்லாருக்கும் காவல். மறுநாள் சாயங்காலம் வந்தேன், ஒரு 5 மணி அந்த எல்லாம்